நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. ஒரே நாடு ஒரே வரி என்பது முழக்கத்துக்காக கூறுவதற்கு நன்றாக இருக்கும், ஆனால் அதனை செயல்படுத்துவது மிகவும் கடினம் என்று தமிழ்நாடு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள விக்யான் பவனில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 49வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்கள், மத்திய மாநில அரசின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பல்வேறு பொருட்களின் மீது வரி விகிதங்களை குறைப்பது மற்றும் மாற்றியமைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் பங்கேற்ற தமிழ்நாடு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 2020-21 ஆண்டிற்கான தமிழ்நாட்டிற்கு அளிக்கப்பட வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையான 4,230 கோடி ரூபாய் விடுவிக்கப்படுவதாக கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டதாக கூறினார். மேலும் மத்திய மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் தொடர்பாக விவாதம் நடத்தப்பட்டதாக கூறிய அவர், மாநில அளவில் மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்று 13 மாநிலங்கள் வலியுறுத்தியதாக கூறினார். அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மதுரையில் நடைபெறும் என்றும், அப்போது ஜிஎஸ்டி தொடர்பாக தமிழ்நாடு சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை ஒரு மனுவாக தயாரித்து மத்திய நிதியமைச்சரிடம் வழங்க இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஸ்லோகன், அதாவது ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ், இந்த மாதிரி ஸ்லோகன் வச்சு அரசியல் செய்கிறது ரொம்ப சுலபம், அதை செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் ஒன் ட்ரைபியூனல் என்று சொன்னார் அந்த குழு தலைவர். என்னுடைய அருமை நண்பர் என் வீட்டுக்கு வந்திருந்தார் சென்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால், ஹரியானாவுடைய துணை முதல்வர் திரு துஷ்யந்த் சௌதாலா அவர்கள். அப்போ நான் கேட்டேன், ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ்ன்றதுனால் ஒரு ட்ரைபியூனல் இருக்கணும்னா ஒன் நேஷன் ஒன் கான்ஸ்டிடியூஷனில் ஏன் இத்தனை சட்டசபை இருக்குது?